Hi, hello everyone. Welcome back to my YouTube channel. I'm Indu Ravi Kumar. இன்னைக்கு என்னோட ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இன்றைக்கி வந்து ஒரு கேரளா சாம்பார் தான் வைக்கிறேன். கேரளா சாம்பாருக்கும் தமிழ்நாடு சாம்பாருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சாம்பார் இருக்குது, அது இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி. அதில் ரொம்ப வெஜிடபிள் அப்படியே தெரியாது, எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கோம். மலேசியாலும் அதே மாதிரி கேரளத்துலலாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான் சாம்பார் வைக்கிற மெத்தடு. அந்த பவுடரோட வித்தியாசம்தான் இருக்கும். கேரளத்தில் வந்து எல்லா வெஜிடபிளும் போட்டு தான் சாம்பார் வைக்கும். ஆனால் ரொம்ப வாசமாக இருக்கும், அந்த பருப்பெல்லாம் வேவற டைமில் தெரிஞ்சிடும் இன்றைக்கி சாம்பார் தான். ஏன்னா நார்மலாக இப்போ ரைஸுக்கு வைக்கிற சாம்பார் தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிடும். ஸோ நான் இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சாம்பார் தான் வைக்கிறேன். ரொம்ப சிம்பிளானால் தான், அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்லாம் கிடையாது. இங்கே வந்து சாம்பார் வைக்கிறதுக்கெல்லாம் பருப்பு வெந்துக்கிட்டு இருக்கு. நான் இதில் வந்து லேக் மலாவி டால் இருக்குல்ல, அதுதான் போட்டிருக்கிறேன். அது கூடவே நார்மலாக கேரளா சாம்பார்லாம் வைக்கும்போது சின்ன வெங்காயம் நிறைய போடுவாங்க. எங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால இந்த பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அதுதான் போட்டிருக்கு. அப்புறம் இதில் இஞ்சி பூண்டு அது ஒன்றுமே போடவே இல்லை. ஜஸ்ட்டு வெங்காயமும் பருப்பும் கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றியிருக்கிறேன். இல்லாட்டினா மேலே அப்படி பொங்கி வரும். நான் ப்ரெஷர் குக்கர் பாய்க்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு உடன் ஸ்பூன் வந்து மேலே வச்சுட்டிங்கன்னா பருப்பு இந்த மேலே அப்படியே பொங்கி ஊற்றாது. அதே மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் தான் எண்ணெய் ஊற்றணும். முதல் எண்ணெய் ஊற்றினாலும் அது கொதித்து மறுபடியும் கீழே கீழே விழும். இங்கே வந்து பருப்பும் வெங்காயம் எல்லாம் போட்டாலே நல்லா வெந்துடுச்சு. நான் இடையில கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தேன், பாருங்க நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இப்போ இதில் வந்து பேலன்ஸ் வெஜிடபிள்லாம் சேர்த்து மசாலா பொடியெல்லாம் சேர்க்கலாம். இது வந்து நான் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இப்போ இதில் வெஜிடபிள்லாம் போடுறேன். டொமேட்டோ அது கூடவே சுரக்காய் அதுவும் கட் பண்ணி வச்சது போடுறேன். உருளைக்கிழங்கு நார்மலி வந்து இதில் கேரட் எல்லாம் போடுவோம், முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா போடலாம், எல்லா வெஜிடபிளும் போடலாம். இன்றைக்கி என்கிட்ட ஜஸ்ட்டு இந்த சுரக்காய் டொமேட்டோ தான் இருந்துச்சு. ஸோ உருளைக்கிழங்கு இருந்தால் தான் இங்கே எல்லாருக்கும் சாம்பார் பிடிக்கும், அதனால் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறேன். அது பாயில் பண்ணும்போது அதோட ஆவி வந்து ரொம்ப அடித்த கேமரா ஃபுல்லாக கவர் ஆகுது, அதனால் நான் இப்போ கொஞ்சமாக ஸ்லோ ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறேன். மறுபடியும் இது வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகணும். இது கூடவே மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள், மல்லித்தூள், கொரியண்டர் பவுடர் வந்து கூட சேர்த்துக்கணும், பிளெயின் சில்லி பவுட்ரு. இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்தா போதும். இதெல்லாம் நம்மளோட அந்த ஸ்பைஸ் எவ்வளோ தேவைப்படுதோ அந்த லெவலுக்கு சேர்த்துக்குங்க. நான் இங்கே மைல்டாக தான் செய்கிற சாம்பார், ரொம்ப உரப்பாக இப்போ கேரளத்துலலாம் பார்த்தீங்கன்னா நல்ல உரப்பாலாம் இருக்கும், அந்த மாதிரி நான் செய்யலை, லைட்டாக தான் அந்த ஃப்ளேவரில் செய்கிறேன். இது கூடவே வந்து வெந்தயத்தூள் அது சேர்த்துக்கிறேன். வெந்தயத்தை கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு பவுடர் பண்ணால் சீக்கிரமாக நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். இது மெயினாக நம்ம சேர்ப்போம், இது நல்லொரு வாசம் கொடுக்கும். அதே சமயம் நீங்கள் வந்து ரொம்ப சேர்த்தா சாம்பார் வந்து ரொம்ப கசப்பாயிடும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. அப்புறம் சாம்பாரோட மெயினாக உள்ள ஆளுனாலே பெருங்காயம் தான், அதோட தூளும் இதில் சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட பெருங்காயம் கட்டி இருந்துச்சுன்னா முதல்ல பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது அதிலே போட்டுடலாம். நான் வந்து எப்போதுமே இந்த காரைக்குடி மசாலான்னு சொல்லி இது வந்து ஆன்லைனில் வாங்கினது சாம்பார் பவுட்ரு, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. அது தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி ரெண்டு பாட்டில் வாங்கினதில் இப்போ பாதி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு அந்த மசாலா மிக்ஸு காட்டுறதுக்கு தான் இந்த மாதிரி செப்பரேட்டாக போட்டுக்கிறேன், இல்லாட்டினா இதுதான் பாய்க்கும். இது வந்து உங்களுக்கு லசாடா ஷாப்பி எல்லாத்துலேயும் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கலாம். 6 ரிங்கிட் தான். இது கூடவே கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கட்டியான புளியை கரைச்சி ஃப்ரிட்ஜில் இப்படி வடித்தட்டி வச்சுருந்தேன், அதையும் கொஞ்சம் தான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி சாம்பாருக்கு ரொம்ப புளிப்பாக இருந்தால் நல்லாவே இருக்காது, கொஞ்சமாக சேர்த்துக்குங்க எப்போதுமே. இதெல்லாம் வந்து இந்த வெஜிடபிள் கூடயே நீங்கள் வேக போடணும், அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் செய்யணுங்கன்னா பருப்பெல்லாம் வெந்ததுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்லாம் போடுவோம்ல, அந்த டைமில் மசாலா தூளெல்லாம் போட்டு ஒன்றாவே வேக வச்சுருங்க.
வெஜிடபிளாக நல்லா குக் ஆகிட்டோம். நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் போட்டுக்கோங்க. நான் முதல்ல போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் தாளித்து போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றுறேன். எனக்கு எப்போதுமே சாம்பார்லலாம் தேங்காய் எண்ணெய் ஊற்றினா தான் பிடிக்கும். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம், பட்டை மிளகு, அப்புறம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு இது நல்லா கொஞ்சம் வதங்கணும். சின்ன வெங்காயம் முதல் சொன்ன மாதிரி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா பெருங்காயத்தூள் போட்டுட்டு சாம்பாரில் ஊற்றிக்கலாம். இந்தியாவிலலாம் வாங்கின பெருங்காயத்தூள்னா கொஞ்சம் ஃப்ளேவர் கூடயே இருக்கும். இது குறைவாக இருந்தால் நான் கொஞ்சமாக கூட போட்டிருக்கிறேன். இது உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிச்சிச்சின்னா நீங்கள் போடலாம். கேரளா சாம்பாரில் நல்ல ஒரு வாசம் வருது இந்த மல்லி இலை தான். இது நான் கொஞ்சம் கூடவே போடுறேன். இப்போ கவர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்ற டைமில் சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கூல் ஆகும்போத்துக்கு இன்னும் நல்லா திக்காகிடும் சாம்பார். அதனால தான் நான் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுருக்கிறேன். சாம்பார் சூப்பர் வாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சாம்பார். வரதே சோறில் இது மட்டும் வச்சு சாப்பிட்லாம். ஞாபகம் வந்து ப்ரெட்டிலும் வச்சு சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய வெஜிடபிள் இருந்தால் போடுங்க, சூப்பராக இருக்கு. இங்கே வந்து மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு இருக்குல்ல, நல்லா இடிச்சிட்டு அதோட ஜூஸ் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அது கொஞ்சம் மேலே கருப்பு கருப்பாக வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நான் அப்படி ஜூஸ் தான் போடுவேன். அப்போ இன்னும் நல்லா வாசமாகவும் இருக்குது மீன் ஃப்ரை பண்ணும்போது. ஸோ இது வந்து ரெட் ஸ்னாப்பர்னால ரொம்ப மசாலாலாம் தேவையில்லை. லைட்டாக மஞ்சள்தூள், லைட்டாக சில்லி பவுட்ரு இருக்குல்ல, அது மட்டும்தான் நான் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு தரவு மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணலாம். சில மீன்லாம் கொஞ்சம் ஸ்மெல்லு கூட இருக்குமே, நம்ம அதில் வந்து லெமன் ஜூஸுக்கெல்லாம் சேர்த்துக்கலாம். இதில் அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி மீன்லாம் வந்து டீப் ஃப்ரை தான் பண்ணுவேன். அப்போ தான் என் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ இது ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். இது வந்து மீனெல்லாம் ஃப்ரை பண்ணும்போது தாளிக்கும் போதெல்லாம் செருக்கையாகவும் இருக்கிறதுக்கு வாங்கினது. சாஃப்டாக இருக்கிறதுனால நான் வந்து வெட்டிஷு வச்சு ஒன்று ரெண்டு தடவை தொடச்சிடுவேன். அப்புறம் ரொம்ப அழுக்காக எண்ணெய் அனுபவத்துக்கு நார்மலாக சவுக்காரெல்லாம் போட்டு கழுவி எடுத்துடுவேன். ரொம்ப ஈஸியான ஒன்று எனக்கு. இதை இப்படி தான், இது ஒரு பீஸாக இப்படி கிடச்சிடும். நம்ம இப்படி வச்சுக்கலாம், இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம். சோறு நல்ல சூடு சாம்பார். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள லஞ்ச். வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். அது முடித்து நான் ஈவினிங் ஒரு ஸ்நாக்கும் பண்ணி காட்டுறேன். ஜூஸ் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டர்மெலன் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெஸ்ஸி வந்து காதல் இருக்குது, அவளுக்கு வந்து இந்த வாட்டர்மெலன்னா ரொம்ப பிடிக்கும். நைஸ் கொள்ளாமண்ணா. இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிப்பியும் கூட காட்டுறேன். ப்ரெட் வந்து நமக்கு எந்த ப்ரெட் வேணும்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அதோட சைடெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த பீஸு செப்பரேட்டாக எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு நாலு ப்ரெட்டில் செய்ய போகிறோம். ஸோ முதல்ல நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து நான் பனானா வந்து இந்த மாதிரி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே ஒரு பவுலில் நான் ரெண்டு முட்டை, இது கூடவே வந்து கொஞ்சம் கேஸ்தர் சுகர் தான் போட்டேன். அதான் ரொம்ப ஈஸியாக அதில் மிக்ஸ் ஆகிடும். மொதல் இது ரெண்டும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் இப்போ கொஞ்சம் பாலும் கூட சேர்த்துக்கலாம். ஃபுல் க்ரீம் மில்க் தான் நான் சேர்க்குறேன். இதில் நான் கொஞ்சம் வெனிலா எசன்ஸு சேர்த்துருக்கிறேன். நான் இதில் வந்து கொஞ்சமாக இந்த ஜாதிக்காய் இருக்குல்ல, நட்மெங்கு, அது சேர்த்துருக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட நட்மெங் பவுடர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா சினமன் பவுடர் இருக்குல்ல அது சேர்த்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பனானா சேர்க்க போகிறோம் இதில். அப்போ பனானாவும் இந்த நட்மெங்கு இல்லாட்டினா சினமன் நல்ல காம்பினேஷன். நீங்கள் பவுடர் வாங்கி சேர்க்குறக்காலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிரேட் பண்ணி போட்டோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஃப்ளேவர்.
ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்கொயர் இருக்குல்ல அது இதை டிப் பண்ணிவிட்டு பேனில் வச்சுக்கலாம். நான் ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் பட்டர் தான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கு மேலே வந்து மொதல் எடுத்து வச்சுருந்தா அந்த பிரெட் ஸ்லைசஸ் இருக்குல்ல அந்த சைடில் உள்ள பீஸு அதில் மொதல் சேர்த்துட்டு ஹீட் வந்து ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. நடுவில் வந்து எல்லா பழத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த பழம் கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு மொதல் எடுத்து வச்சுருந்தா முட்டை எல்லாம் இருக்குல்ல அது ஒரு 2-3 ஸ்பூனு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ஷ்ரெட் பண்ண சீஸ் தான் சேர்க்கிறேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி சீஸ் இல்லாட்டின்னா ஸ்லைஸ் பண்ண சீஸும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா பேலன்ஸ் பீஸ் இருக்குல்ல அது வந்து ஒரு சைடு மட்டும் நீங்கள் டிப் பண்ணிக்கிங்க. அந்த முட்டை முக்கிற இடம் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு அந்த சைடுலெல்லாம் கொஞ்சம் கூட முட்டை சேர்த்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கோட் ஆகும். அதுக்கப்புறமா சைடில் கொஞ்சமாக பட்டர் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு முதல் சொன்ன மாதிரி ஹீட்டு ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நம்ம இது வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பனானா சீஸு எல்லாம் நல்லா செட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம திரும்பி போட முடியும். நான் இதனை கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு வேறொரு ஸ்லைஸிலும் இதே மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது எப்படி வைக்கணும்னு. இது ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடு தான், ஆனால் திருப்பியும் காட்டும்போது பார்க்கும்போது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மேலே சீஸு எல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாக்லேட் வேணானா அது கூடயும் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் சீஸும் பனானாலாம் நல்ல ஒரு காம்பினேஷன் இல்லை, அது முதல் போட்ட அந்த நட்மெங்கெல்லாம் நல்ல வாசமாக இருக்கும். இப்போ வந்து இந்த முதல் செஞ்சது இருக்குல்ல அதை திருப்பி அப்படி போட்டுக்கலாம். ஸ்லோவாக திருப்பி போட்டுக்குங்க. இது திருப்பி போடுமா மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். நீங்கள் நிறைய சீஸு வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் மெதுவாக நீங்கள் இப்படி நான் முதல் செஞ்ச மாதிரியே திருப்பி போட்டுக்கோங்க. நான் எப்போதுமே அப்படி தான் செய்வேன். ஆனால் சீஸு போடாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக டர்ன் பண்ணிக்கலாம். ஆனால் பனானாவும் சீஸும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நல்ல ஒரு காம்பினேஷன் தான். இப்போ மலேசியாவில் இருக்கிறவங்க நீங்கள் செஞ்சிங்கன்னா இது கூடயே வந்து காயாக போட்டுக்கலாம். நமக்கு கிடைக்கல ப்ரெட்டில் ஸ்ப்ரெட் பண்ணுறது அது போட்டுக்கலாம், இன்னும் நல்லா இருக்கும். நான் ஒரு ஒரு சமயம் வந்து காயாக போட்டு செய்வேன், இந்த மாதிரியும் செய்யும். ஸோ பார்த்தீங்களா நல்லா சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. ஸோ இங்கே வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுக்கிற முந்தி கொஞ்சமாக அப்படியே சுகர் இருக்குல்ல அப்படியே மேலே டஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அதே முட்டை பாலில் அடித்ததில் அதில் கூட சுகர் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அந்த சைடெல்லாம் டார்க்கு கலர் ஆகி போயிடும். அப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக இப்படி போட்டோன்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், அந்த மாதிரி டார்க் கலரும் ஆகாது. வாழைப்பழம் ரொம்ப பழுத்தெல்லாம் போயிட்டிங்கன்னா நம்ம வந்து வீணாக்காமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம். ஈஸியான ஒரு ஸ்நாக்குன்னு தான் சொல்லலை, நம்மளும் சாப்பிட்லாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். சாக்லேட் வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு ப்ரெட்னை வந்து 4 பீஸாக இப்படி கட் பண்ணிக்குவேன், அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்குள்ள வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா கீழே லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மொதல் தரவேண்டோட சேனல் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாய் பாய்.